ஸோ இது இருக்க ஒரு இது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டெல் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கிட்ட செகண்ட் சோர்ஸ் சிப்ஸ்க்கான லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஎம்டி கிட்ட பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஓவரால் சிபி டிசைன்க்கான ரைட்ஸ் தான் அது இல்லை, ஆனால் அந்த x86 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்க்கான லைசன்ஸ் வந்து இருக்குது. ஏஎம்டி இனிமேல் யாருமே காப்பி அடிக்கூடாது, நம்மளே சொந்தமாக சிப்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. பண்ணாங்களா, இன்டெல் டஃப் தந்தாங்களா, அதை பற்றி தான் சீரீஸ்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஹெச்பிடியை நாங்களும் ஹோஸ்ட் இதனோட புது சீரீஸ் விக்ரம் மேதா, ஐ மீன் செகண்ட் எபிசோடுங்க. அது ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், போய் செக் பண்ணி மாறு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அவங்களாவே பார்த்தீங்கன்னா கே ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. 1996 இதான் பார்த்தீங்கன்னா 133 மேட்ச்லேருந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்டர்னோட பின் டைம் லேனை கூட சண்டை போட்டு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா K6 அப்புறம் பார்த்தீங்கன்னா K6 2 K6 3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைனில் லான்ச் பண்ணியிருந்தா இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்னோடைய Pentium 2 & 3 எனக்கு கூட வந்து போட்டி போட வந்து போட்டிருந்தாங்க போல். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1988 பண்ண பிசிஸ் அதாவது $1000 இருக்கிற பிசிஸில் 70% மாதிரி இந்த K62 சிப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏஎம்டி பார்த்தா இப்போ இன்டெல் நல்லா டஃப் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா K7 அப்படிலாம் ஆத்தலான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஞாபகம் வரும் நினைக்கிறேன். ஸோ K7 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தா இன்டெலோடைய Pentium 3 கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட Pentium கூட பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க K7. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2001 வந்து ஆத்தலான் XP அப்படி ஒன்று கொண்டுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2001 பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் XP கொண்டு வந்தாங்களே. ஸோ அதனால பேரில் XP வைக்கும்போது ஓ விண்டோஸ் XP வந்து இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி சொல்ல பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமிங் ஸ்கீம் வந்து PR ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று வச்சு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அப்படிங்கிறத வச்சு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது சிப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பேர் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னதான் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் ஸ்டில் அது மேட்ச் வச்சு தான் பேர் வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் ரிலீஸ் ஆன எல்லா சிப்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த மேட்ச் பேஸ் பண்ணி தான் பேர்லாம் வைப்பாங்களாமா. ஏஎம்டி வந்து பியர் ரேட்டிங் வச்சு பண்ணுறேன்னு சொல்லியும் மேனேஜ் வச்சு தான் பேர் வச்சுக்கிறாங்க போல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 2003 வந்து K8 அப்படி இல்லைன்னா ஆத்தலான் 64 அப்படிங்க வச்சுப்போங்க வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட பேர் நெல்சி நிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொல்ல போய் இந்த ஆத்தலான் 64 இருந்தால் 64-bit கம்ப்யூட்டிங்கோட வந்துச்சு. அது 64-bit வந்துருந்துச்சு. நம்ம முன்னெல்லாம் பார்த்தா 32-bit தானே பார்த்துருந்தோம் இன்டெல். இது இது வந்து 64-bit. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 64-bit பார்த்தீங்கன்னா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த 64-bit கொண்டாங்க. 64-bit ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 64-bit 32-bit வந்து ஓடும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் கேம் எதுவும் இருக்கட்டும் ப்ரோக்ராம், அது பார்த்தீங்கன்னா 64-bit ஓடிச்சுன்னா அதில் 32-bit வந்து ஓட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்டி என்ன தான் 64-bit வச்சுருந்தாலும் இன்டெலோடைய 32-bit அதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 64-bit பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டெல் இருக்கட்டும் ஏஎம்டியாக இருக்கட்டும் அதாவது சி டிஸ்க் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சி டிஸ்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வெறும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 64-bit x86 இன்டெலோட அந்த 32-bit. ஸோ இது வந்து இன்டெலுக்கு எவ்வளோ காம்படிஷன் தெரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்டெல் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏன் கிட்ட போயிட்டு 64-bit ஆர்கிடெக்சர் லைசன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் என்ன தான் இங்கே அந்த லைசன்ஸ் பண்ணாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏன் பீட் பண்ண முடியல அவங்களால. அது ஏன்னு சொல்கிறதுல என்ன தான் 64-bit போட்டாலும் இன்டெல் வந்து ஏன் வந்து சரியாக பீட் பண்ண முடியல. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தலான் X2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ப்ராசர், அதாவது பார்த்தீங்கன்னா 2 கோர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் வச்சுட்டு வந்த ப்ராசர். இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல கன்சியூமர் கிரேடுக்கு நிறைய குவான்டிட்டிகள் பண்ணக்கூடிய முதல் மல்டி கோர் ப்ராசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ 2005 கொண்டு வந்தாங்க. ஆனால் பிஸ்னஸ் பிரச்சனைகள்னால பார்த்தீங்கன்னா ஏஎம்டி தான் அவங்களுடைய எல்லா ஃபேப்ஸ் அதாவது இந்த டிரான்சிஸ்டர் அந்த சிபி பண்ணுற இடங்களையும் பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி சோர்சஸ் மேலே தான் வந்து ரிலே இருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து எப்படி TSMC கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் அவங்க வந்து ரிலே ஆகணுமாமா. ஸோ ஆனால் பிஸ்னஸ் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வந்து கொஞ்சம் டவுன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாமான இன்டெல் கிளா நிலம அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபேப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களே சிபியூஸ் பண்ணுற ஒரு இடம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து அவங்களோட கோர் டூ லைனப் வந்து கொண்டாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோட் டூரியோ கோட்டு குவாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெல் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோர் லைன் அப்போ கொண்டு வந்தாங்க, அதாவது கோர் i3 கோர் i5 கோர் i7 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்டெல் பார்த்தீங்கன்னா சாண்டி பிரிட்ஜ் அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் கோர் ப்ராசஸ் வச்சுட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஏன்டி வந்து FX 9590 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இனி தேதிக்கு இருக்கக்கூடிய ஒரு 9700K அப்படிலாம் 9900K அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவோ சொல்லிக்கோங்க, ஆனால் இதான் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே முதல் 5 GHz போகக்கூடிய ப்ராசஸ்ங்க. எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து 8 கோர் 8 த்ரெட் தந்துருக்கிறாங்க. பேஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 4.7 GHz, பூஸ்ட் கிளாக் பார்த்தீங்கன்னா 5 GHz. இதை மாதிரி ஃபஸ்ட் டைம் இதுவும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதோட எப்படி சொல்லி இந்த TDP தான், அதாவது தெர்மல் டிசைன் பவர் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 220 வாட்ஸ் ஓடிச்சாங்க. இது இது கூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கூலர் மாஸ்டர் 120 mm ஏஓ கூலர் வந்து தந்துருந்தாங்களாம். ஆனால் என்ன சொல்லணும்னு தெரில, ஏன்னா தான் இது வந்து இவ்வளோ கிளாஸ் இருந்தாலும் இன்டெல் பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியல. ஸோ அதனால் இதுவும் ஃபெயிலிடுச்சு. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கோர் லைனை பேச்சு பார்த்தீங்கன்னா AMD வந்து ஃபுல்லாக முறியடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா புதுசு ஆர்கிடெக்சர் புதுசாக டெக்னாலஜி கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா AMDயால் இன்டெல் கிட்டே நிற்க முடியல. கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆதிக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ AMD வந்து இல்லை, இன்டெல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, AMD மறுபடியும் வந்தாங்களா, என்னாச்சு, இதெல்லாத்தையும் பார்த்தா நம்ம வந்து அடுத்த இஷ்யூவில் பார்க்கலாம். இந்த செகண்ட் இஷ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்போனா மறக்காம கீழே இருக்கிற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டன் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விடுங்க. கருத்துக்களை நினச்சா கேட்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்கள அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூவில் சந்திக்கிறதைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.